நிறைய பேருக்கு நம்ம பற்கள் வந்து மூவ் ஆகுங்கிறது வந்து தெரியாதுங்க அது நம்ம பற்கள் வந்ததுலேருந்து எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கண்டினியூஸ் மூமெண்ட் கேன் ஹேப்பன் இது எதுனால நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அந்த பற்கள் மேலே கண்டினியூஸ் ஃபோர்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கை சூப்பர குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பல்கள் ஓப்பனாக இருக்கும் அது ஏஜ் போகும்போது கூட அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது பல் மூவ் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் போடும்போது கூட கண்டினியூஸ் ஃபோர்ஸ் கொடுத்து பல்ல உள்ள தள்ள ட்ரை பண்ணுவோம் இது வந்து எதுக்கு நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பற்களோட மூமெண்ட் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே கம்ஸ் அதாவது நம்ம ஈர்கள் அடியில் இருக்க போன் வீக் ஆகும் போதும் தன்னால் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் டூத்தை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணாமல் வருது அதனால் ஒரு எம்டி ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகிடுது அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து பற்கள் கண்டிப்பாக மூவ் ஆகும் பல் இடையில் ஜாஸ்தியாக கேப்ஸ் உண்டாகும் அந்த ஜாஸ்தியாக கேப்ஸ் உண்டாகும் போது அந்த இடத்துல கூட கம்ஸ் வீக் ஆகும் சாப்பாடு போய் மூறும் திருப்பி வந்து டிகே திருப்பி மிஸ்ஸிங் டீத் வந்து ஃபார்ம் ஆகும் இன்னொரு மோஸ்ட் காமனஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போய் மாட்டுச்சின்னா டூத்பிக் யூஸ் பண்ணுறது இந்த டூத் பிக் யூஸ் பண்ணும்போது என்ன என்னாகும் அதுலேயும் ஃபோர்ஸ் ஜென்ரேஷன் பல்லுக்கு இடையில் கூட ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த கேப் பெருசாகிட்டு தான் போகும் ஸோ எந்த காரணத்தினால உங்கள் பற்கள் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம் இப்போ பல்கள் இல்லாதனால வந்துட்டு பல்ல கட்டிட்டால் சால்வ் ஆகிடும் ஈர்கள் வீக்காக இருந்துச்சுன்னா கம்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெந்தன் பண்ணிவிட்டீங்கன்னா சால்வ் ஆகிடும் டூத் பிக்கு இல்லை மற்ற ஃபோர்ஸஸ் இந்த நாக்க வச்சு தள்ளுறது இல்லை கை சூப்பறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும்போது சால்வ் ஆகிடும்